வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கவிநாதன் வீடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி. நிறைய பேருக்கு எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தெரியும். இன்னும் இது இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தெரியாமல் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க, எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது நம்ம எந்த ப்ரௌசர் இருந்தாலும் போயிட்டு அந்த ப்ரௌசரில் ஜிமெயில் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ முதல்ல வர மெயில் டாட் கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் மெயில் அப்படின்ற இந்த ஜிமெயிலில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் க்ரியேட் அக்கௌண்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபார் மை செல்ஃபு, ஃபார் மை சைல்டு, டு மேனேஜ் மை பிஸ்னஸ்ஸு அப்படின்னு. உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ் இருந்துச்சுன்னா டு மேனேஜ் மை பிஸ்னஸ்ன்றதை கூட கிளிக் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா ஃபார் மை செல்ஃபுன்றது எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார் மை செல்ஃபு. இப்போது உங்களுடைய ஃபஸ்ட் நேமு எழுதிக்கிங்க. லாஸ்ட் நேம் போடணும்னு விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நேமை போட்டதுமே அதுவாக இந்த நேமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிஃபால்ட் மெயிலு இது மாதிரி தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. அது உங்களுக்கு அந்த மெயில் அக்செப்டாக இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பேரில் வேணும்னா நீங்கள் இதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற பேரை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு ஏற்ற பேரை என்டர் பண்ணிக்கிறேன், என்ன மெயில் ஐடியா வரணுன்றது. இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேமை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். திஸ் தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை அனதர் அப்படின்னா இந்த நேமில் வேறு யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் இதை கூட நம்பரை மாடிஃபை பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டு பார்க்குறேன். இப்போ எனக்கு பிஎம் அக்பர் 7316 அப்படின்ற மெயிலுக்கு தயாராக இருக்குது. அடுத்தது வந்து பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச மெத்தடில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் எனக்கு பிடிச்ச மெத்தடில் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். இதுக்கு நம்பர்ஸு இல்லை சிம்பிள்ஸு அப்பர் கேஸு லோயர் கேஸு இப்படியெல்லாம் கலந்து தான் போடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் நினச்சா 10-11 நம்பரை கூட பாஸ்வேர்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பேர் நம்பர்ஸ் எல்லாமே கலந்தும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய தேவையை பொறுத்து. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இதுக்கு இல்லை, பாஸ்வேர்டு போடுறதுக்கு இப்படி தான் இருக்கணும்னு. இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டை போடுறேன். இப்போ ரெண்டு இடத்துலையும் பாஸ்வேர்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. நம்ம எதாவது தப்பாக பண்ணியிருந்தாலும் இது மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்லேருந்தே போடுறேன், ஏதாவது ஒரு நம்பரை விட்டு இருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் நம்ம சரியாக போட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும். உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க.
மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் ரிகவரி இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்கும். இது உங்கள் மெயில் எப்போவாது லாக் ஆகிடுச்சோ இல்லை பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்டோடைய இமெயில் ஐடியோ யாரோ இன்னொரு இமெயில் ஐடியோ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இமெயில் மூலமாக ரிகவர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ரீட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் கேட்குறது. உங்கள் ஃப்ரெண்டு இமெயில் ஐடி அப்படி யாராவது இருந்ததுன்னா இந்த ரிகவரி இமெயில் ஐடி அட்ரஸை போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுடுங்க, அது ஆப்ஷனல் தான். அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணவான்னு கேட்குது. வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் பண்ணவான்னு கேட்குது. சென்டுன்னு கொடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இது மூலமாக ஓடிபி கொடுத்து இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாட் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் ஃபர்கெட் பண்ணும்போது பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் திரும்ப ரீட்ரை பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சென்டு கொடுத்து அந்த வெரிஃபிகேஷன் கோடை போட்டு என்டர் பண்ணி இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சென்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம மொபைல் நம்பர் ஓடிபி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷனில் ஸ்கிப்பு எஸ்ஐஎம்னு இருக்கும், எஸ்ஐ ஐஎம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஐ அக்ரின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த இமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது கூட தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை பார்த்து பயனடைஞ்சிக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கவிநாதன் வீடியோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ்க்கு பதில் அளிக்கிறேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ.